செல்வராகவன் சார் கிட்ட ஒரு செம இமோஷன்ஸ் இருக்குது. அந்த ஜோன் ஆஃப் சாங்ஸ் வந்து எனக்கு சூப்பராக கொடுத்தாரு. ஐ டிட் நாச்சியார் வித் பாலா சார், ஒரு பர்ஃபார்மராக ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிது. நிறைய ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு. தென் ஒன்லி ஆயத்லூரன் கேம். தட் வாஸ் மை 12th ஃபிலிம். ஆயத்லூரன் சேஞ்ச் கியர் ஃபார்ம். நான் வந்து என் மியூசிக் கரியர் முடிக்கும்போது ஒரு 50 பாட்டு என் பேர் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு தான் நிற்கும். ஹலோ ஜி பிரகாஷ், வெல்கம் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத். நீங்கள் வந்து 2006 வெயில்ல கம்போசராக இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. எல்லாருமே ஒரு 10 இயர்ஸ் ட்ரீம் வச்சுருப்பாங்க, 10 வருஷத்துக்கு கழிச்சு இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்னு. நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா? நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா ரொம்ப இன்டர்நேஷ்னலாக போகணும்னு நினச்சேன். அதாவது வெறும் தமிழ்னு இல்லாமல் இப்போ தமிழில் நான் பண்ணி தமிழ் சாங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜோனில் கொண்டு போகணும்னு நினச்சேன். நான் மேபி ஒரு பாதி தூரம் இருக்கேன்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது இட்ஸ் அ மோஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து அது உங்களுக்குள்ளே இருக்கணும், அப்படி தான் அது வெளில வரும்ட்டு. பட் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா ஃபார்மலாக லெசன்ஸ் கற்றுக்கிட்டு பண்ண முடியுமா, இல்லை அது உள்ளே இருக்கணும் ஒருத்தர்? ஆக்சுவலி உள்ளே தான் சார் இருக்கணும். அதாவது கம்போசிங்கிறது வேறு, ப்ராக்டிஸுங்கிறது வேறு. லைக் ஐ பீன் லேர்னிங் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் லைக் 4 வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ லேர்ன் ஃப்ரம் மை சார் ஜேக்கப் ஜான்னு ஒரு மாஸ்டர் இருந்தாங்க, அப்புறம் நித்யானந்தம் சார், நிறைய மாஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்டலாம் கற்றுக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஐ ஒர்க் லாட் ஆஃப் ஆஸ் அ ப்ரோக்ராமர். ஐ யூஸ் டு பி அ ப்ரோக்ராமர். ஐ யூஸ் டு ப்ளே லைவ் பேண்ட்ஸ் இன் மை ஸ்கூல். வி யூஸ் டு ஹேவ் அ பேண்ட், ஸ்கூல் பேண்ட், அண்ட் வி யூஸ் டு வின் அ லாட். நான் சைன் வி வாஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் அந்த சேம் பேண்ட், அண்ட் நவீன் ஐயர் த ஃப்ளாட்டஸ்ட், ஹீ யூஸ் டு பி இன் த சேம் பேண்ட். வி ஆல் யூஸ் டு ஒர்க் டுகெதர். அதுக்கப்புறம் தேர் வாஸ் அனதர் ஜோன் வேர் ஐ யூஸ் ப்ரோக்ராம் ஃபார் மியூசிக் டிரெக்டர்ஸ். லைக் சோ மெனி ஃபிலிம்ஸ், ஆட்டோகிராஃப்னு ஒரு அந்த படத்தில் பரத்வாஜ் சார்க்கு நான் அசிஸ்டண்டாக இருந்தேன், ரங் தே பசந்தியில் நான் ரஹமான் சார்க்கு அசிஸ்டண்டாக இருந்தேன், ஸ்வதேஸில் ஐ அசிஸ்டடும். ஸோ அந்த ஜோன்றது மியூசிக் ப்ரொடக்ஷன், பர்ஃபார்மன்ஸுன்றது ஒரு ஜோன். பட் கம்போசிங்ன்றது ஐ திங்க் இட்ஸ் லைக் அ மெடிடேஷன். ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து கம்போஸ் பண்ண போகிறீங்க, ஒரு டியூன் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோன்னா அந்த ப்ராசஸ் ஒரு தனி ப்ராசஸ். ஹவ் ஆம் ஐ கோன ட்ரீட் த ஆடியோ ஆஃப் திஸ் திஸ் பிளேஸ்? ஓகே, புகழ் போக்கோ மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு 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 பீரியட் ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு லவ் சொல்ல போகிறாங்கன்னா, ஓகே ஐ திங்க் ஓகே திஸ் ஒன் ஐ கோன ட்ரீட் இட் லைக் அ விண்டேஜ் சவுண்ட். ஸோ ஐ கோன ஹாவ் லாட் ஆஃப் தீஸ். அவ ஒரு கசல் மாதிரி பண்ணணும், ஒரு ஃபுல்லாக தப்லாஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, தேர்ஸ் அன் இங்கிலீஷ் கேர்ள், ஐ ஷுட் ஹாவ் அ பியானோ தேர் இன் பிட்வீன், யூ நோ, வே யூ மர்ஜ் ஃப்ரம் அ ஹிந்துஸ்தானி ஒரு கசல்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் மர்ஜ் பண்ணி போகணும். இதெல்லாம் வந்து ப்ராசஸ், தாட் ப்ராசஸ். பட் ஒன்ஸ் யூ கெட் இன் டு த டியூன், லைக் ஒன்ஸ் யூ சிட், ஐ ஆல்வேஸ் லைக் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபீல் இட் அண்ட் இட் ஹேஸ் டு ஃபாலோ இன் த்ரூ. ஒரு 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 மெடிடேஷன் மாதிரின்னு சொல்லலாம். அங்கேருந்து வரும், அந்த அந்த டைமில் வரும். அது என்ன வரும்னு தெரியாது. சம்டைம்ஸ் செம்மையாக வரும், சம்டைம்ஸ் அவுட்லைன் மாதிரி இருக்கும். பட் அந்த அவுட்லைன் ஃபில் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு யூ அதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக ஐடியா. ஓகே, இது நான் இப்போ ட்ரீட் பண்ண போகிறேன், ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் டியூன் வந்து இட் ஜஸ்ட் கம்ஸ். அந்த மொமெண்ட் அது எப்போ வரும்னே தெரியாது. ஸோ லைக் யுவர் அங்கிள் டு யூ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் காட்? அவர் அதான் சொல்லுவார் இல்லையா, இட்ஸ் காட். அவர் அப்படி யோசிக்கிற, நான் வந்து ஐ பிலீவ் இன் வைப்ரேஷன்ஸ் அண்ட் யூனிவர்ஸ், லைக் தாட் ப்ராசஸ். இப்போ நான் ஒரு தாட் ப்ராசஸும் ஐ கனெக்ட் வித் த யூனிவர்ஸ் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த டைமில் இட் கம்ஸ் லைக் தட். பட் சம்டைம்ஸ் இஸ் இஸ் ஆல்சோ லைக் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, யூனோ, ஓகே லெட் மீ ட்ரை மை இதே பாட்டை நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன் அந்த மாதிரி. டெஃபினெட்லி சோ மெனி திங்ஸ் வில் பி தேர்ல. இப்போ ஒரு டாரண்டினோ ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து ஏய் செம்மையாக ட்ரீட் பண்ணுறாங்க மியூசிக்கை, செம்மையாக வந்து பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் மியூசிக்கை. வா, ஒரு சீரியஸான சீன், ஓகே கில்பில்ல வந்து கத்தி வச்சு அப்படி பிளட் ஷெட் இருக்குது, திஸ் கார்ட்டூன் மியூசிக் கோயிங் ஆன் மேன், ஹவு த ஹெல் டிட் யூ திங்க் லைக் தட், ஹவு டிட் யூ திங்க் லைக் தட்? நம்ம ஒரு சீன் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம், எப்படி ரேண்டமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ ஒரு எனியோ மாரிகோனோட ஸ்கோர், ஒரு ஒரு கௌபாய் ஃபிலிம் அவர் ட்ரீட் பண்ணதை பார்த்து, ஹவு டிட் யூ ஈவன் திங்க், எப்படி நீங்கள் அப்படி பண்ணீங்க, வாவ் இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும். ஐயா டெஃபினெட்லி அந்த மாதிரி இன்ஸ்பயர். இல்லைன்னா நம்ம ஊர்லேயே இப்போ ராஜா சாரோடைய ஒரு சாங்கோ, இல்லைன்னா வந்து ஒரு MS Veerோட சாங்கோ, மதன் மோகனோட சாங்ஸோ டெஃபினட்டாக இன்ஸ்பயர். எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? லைக் என்ன சொல்கிறது, ஓகே மதன் மோகன்னா எனக்கு வந்து ஆப்கி நசரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் லைக் அ சாங் இன் அ 7-8. ஒரு ஃபுல்லாக ஒரு 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 கிளாசிக், ஒரு குட்டி கசல் மாதிரி இருக்கும் அந்த சாங்கு. அந்த அந்த வேதேவ் டன் த சாங், இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா 25th ஃபிலிம் தாண்டவம் பண்ணும்போது சரி 7-8 ஒரு கசல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
காண வேண்டும் I did the song like that. Or 7-8 la, aapki inspired. But it's not the same tune. Yeah. But I like the setup. But you sonna appo konjam similarities theriyudhu. Yeah, it's similar. It's not the. It's not the same thing at all. It's not copied. It's inspired. So can you tell me an inspiration from, let's say, Raja song that you? Okay. But Ayyayo Nenjalaiyidi vandu adudaiya inspiration is from Devar Magan. Adhaavadhu. It is not the tune, but the tabla odia idea, like jin kan chik kan chik kan jin kan jin kan chik kan chik kan. In the idea vandu epome tamil cinema and the song la nariya song apdi irukku raja sir nariya song apdi pannirukanga nariya music writers and mari and the pattern follow pannunga. So we wanted to keep that pattern, but the tune will be like very and the tune flow la irukadhu. And and the song vandu kamal sir edho or interview la sonanga, it was inspired from a Hindi tune appdi sonanga, but in the and the rhythm setup vandu I wanted it to sound like that. Ayyo nenjalaiyidi agayam ipovalaiyidi. So neenga andha mari inspiration solringala, so YouTube la vandu yaradhu vandu unga paattu kettu illa idu actually copy adichirukanga appdi or comment adikkirappo, how do you feel like that when you have actually been inspired but it's not a copy? I feel same tune edukka koodadhu, same tune edutha that's definitely adu copy dhaan, adu appadi panna koodadhu. Inspire definitely avalam, ipo enna solradhu oru oru ipo okay oru sounding enakku vandhu ipo Watchman odia score na pannumbodhu I wanted it to sound like Tron eppadi pannirupanga na oru epic synth la vandhu oru sama oru romba interesting ana oru sounding set pannanga. So I wanted to do something like that. Okay, andha mari onnu pannuvom adukulla nam epic horns mari pannuvom illa thirinu oru ipo zimmer oda score kekkumbodhu definitely will be ipdala irukkonu nam theater la nam sounding in the standard la irukkonu nu solittu we don't copy, we sometimes we inspire the kind of tones or sounds we tend to. But when you look at those comments, do you feel like you want to reply? Sometimes varum, but enna na ipo and or 12 years kapra ipo adu maybe in my first 2-3 films enak kovam vandirukalam illa maybe apdi irundirukalam ipo adu and zone na cross panniten comments reply zone na cross panniten ipo vandu nareya per solranga indha kaalath music vandu avlo nikkaradilla, it's kind of goes away. One of the reasons of course is the sheer volume of information that we have, aduve or reason. But neenga ungaloda early days lende or anju song that have stood the test of time appdin sonna endha anja paatta solluvinga? Urugude marugude veiloda velayadi 12 varsham aachu sir. Innikku na fm la vandu play pannana I play amma, there's some happiness inside me, something you know, like I feel like edho oru bayangaramana oru santhosham irukku. I just go back to that time, you know, naanu assistant Raghunandan enoda engineer Joseph Srihari, we all used to travel together and first recording na vandu veiloda start panna poren correct off aayiduchu innada adu romba nalla irukada abindra mari irunduchu. So and then it was like raining heavily that day and and the moments la enakku nyabam varum andha record pannadhukku Kailash Kera poi Bombay la record pannadhu urugude na song first recording mudicha odane Shankar Madhavan and Shreya Ghoshal they just came to me and said thanks for giving such a lovely song appdi solittu கை கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு இவங்க கை கொடுக்குறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் யூனோ இட் இன் அட் பிளேஸ் தேர் சம் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ரீதர் சார் மிக்ஸ் தட் ஆல்பம் ஃபார் மீ. ஹி வாஸ் லைக் ஒரு குட்டி காட் ஃபாதர் மாதிரி இருந்தார். ஹி யூஸ் டு மிக்ஸ் ஆல் மை ஆல்பம் ஸ்டில் அங்காடி தெரு வரைக்கும் ஹி மிக்ஸ். அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. எனி அதர் சாங் ஃப்ரம் தோஸ் டேஸ்? ஓகே இது என்ன மாயம்னு ஒரு சாங் இருக்கு. இது என்ன மாயம் உன்னை பார்த்த நாள் முதல் பறந்து போகிறேன் mele. I wanted it to sound like one Broadway musical, so I wanted to set it like that or a Broadway musical mari in the song I set pannom ana then while going first I composed it with my piano, then I did the tune, then there was this groove stylus la vandu there was this groove which I just accidentally played, it was nice, so I kept it off sir adukapra adala vandu or pop mari aakitta na the song What about a song that you were not terribly satisfied with but adu album vanda pro nalla hit ana paatta edha iruka? Actually na otta sollala vanda avlo periya hit avan nenikala. Okay, compose pannumbodhu naangala avlo nenikala adha situation la andha beat varumbodhu andha paattu engayo poi theater la
இப்ப யாத்தே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லவ் சாங்ஸ் அந்த லவ் மொமெண்ட்ஸ் இன் தமிழ் சினிமா. சோ when I started it I never thought இவ்வளோ அழகா அது ரீச் ஆகும் நான் நினைக்கல. நான் யாத்தேவும் ஐயோ நெஞ்ச அலைதிட்டு தான் எங்களுடைய மினிமம் பெட்டாக இருந்துச்சு. ஒத்த சொல்லாலும் எங்கேயோ போயிடுச்சு. அந்த சாங்குடைய பிஜிஎம்ஸ் வந்து அமல்ராஜ்னு ஒரு கிட்டாரிஸ்ட் வாசிச்சார். அவர் ரொம்ப நாள் நான் அஸ்டண்ட்டாக இருந்த டேஸ்லேருந்தே அவர் பரத்வாஜ் கிட்டேருந்து எனக்கு பழக்கம். ஸோ அமல்ராஜ் சார் தான் அந்த ஹோல் பிஜிஎம்ஸ் வந்து ஹீ பிளேட் த அந்த டோப்ரோஸ் அந்த கிட்டார்ஸ் அண்ட் ஆல் தோஸ் பேக்அப் ஹியர் டான். ஒத்த சொல்லால் ஆக்சுவலி அந்த சுச்சுவேஷன் வந்து முதலே ட்ரிஷா வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ட்ரிஷா தான் வந்து முதல்ல அந்த படத்தில் ஹீரோயின். அவங்கள வச்சு ஷூட் பண்ணி ஒரு 8 நாள் ஷூட் பண்ணி அதில் அந்த சுச்சுவேஷன் எடுத்தாங்க. அப்போ அந்த சாங் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல வந்து எதில் ஷூட் பண்ணாங்க தி ஷார்ட் தே டிட் ஷூட் அட் ஆன் எனி ஆடியோ. இட் வாஸ் அ சாங் லீட். ஓகே ஓகே. தட் இஸ் தி மொமெண்ட் வேர் திஸ் கேர்ள் கை காம்பா இவன் ஷாக் ஆயிருவான் இவனை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற லீடு தானே அது. ஸோ அதை எடுத்துட்டாங்க. சாங் இல்லை. அப்போ சாங்கே இல்லை. ஓகே எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து சாங் பண்ண ஆரம்பிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க கமிட்மெண்ட் வேறு ஒரு படத்தில் ஏதோ கமிட்மெண்ட் டேட் இஷ்யூ ஆச்சு. அவங்க பண்ணலை. அப்புறம் தாப்சி பண்ணுறாங்க. அந்த சுச்சுவேஷன் எடிட் ஆகுது. நான் இந்த ஆடியோ வைக்கிறேன். அப்போவும் சாங் ரெடி இல்லை. எடிட்டிங் ரீ ரெக்கார்டிங் அப்போ தான் அந்த சாங் ரெடி பண்ணுறோம். அங்கே பிளேஸ் பண்ணுறோம். அந்த நாதஸ்வரம் டேனா ஒரு தலை திரும்புது. ஓ அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் மேஜிக். தேர் வாஸ் திஸ் டியூன் இன் வெயிலோடு விளையாடி. நான் ஃபஸ்ட் டைம் கமிட் ஆன வெயிலில் ஃபஸ்ட்டு டியூன் கம்போசிஷன் ரெமன் சார் டீமை விட்டு வெளில வரேன். வெளில வந்து கம்போசராக உட்காடுறேன். 4 டியூன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நானும் இன்ஜினியரும் டென்ஷன் ஆகிடும். என்னடா நம்மளை தூக்கிடுவாங்க போல இருக்கேன் இந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறேன். அவனும் வந்து அப்படியே இருக்கான். அப்போ 5வது டியூன் வந்து பேலன்சர் வந்து அப்படியே வராரு. நான் வந்து நான் ப்ளே பண்ண ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி டியூன் ரெடி பண்ணிவிட்டேன். ஐ ஹேட் அந்த டியூனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன்னா நாங்கள் வந்து டெசர்ட்னு ஒரு ஆல்பம் வந்துச்சு. அதில் சரங்கி இருக்கும். சரங்கியுடைய அந்த ராகுடைய அந்த ராக் பேஸ்டாக பண்ணலாம். ஒரு ஃபோக்கை வந்து ஒரு நார்த் இண்டியன் மிக்ஸோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கேன். பண்ணி கம்போஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஜோகிட்ட என்னோடய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவர் என் ஃப்ரெண்ட் அவர் அவர்கிட்ட சொல்கிறேன் நீ போடு நான் அங்கே போயிருக்கிறேன் இது எப்படியோ பிடிக்கலன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு போயிட்டேன். அப்புறம் அவர் உட்காந்தார். உட்காந்து கேட்டு அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சு கிடச்சி ஓகே அப்படின்ட்டார். நடந்துச்சு. டியூன் லாக் பண்ணியாச்சு. அப்புறம் உருகதே டியூன் லாக் பண்ணுறோம். வந்துட்டோம். இப்போ வந்துட்டுருக்கோம். கார் எடுத்துகிட்டு கிளம்பி ஆன் தி வே பேக் சடன்லி இது டிரெக்டர் பேலன்சர் கால்ஸ் மீ அண்ட் சேஸ் ஏய் ஒரு செம்ம லைன் முத்துக்குமார் யோசிச்சிருக்காரு. இந்த டியூன் எல்லாமே ஸ்கிராப் பண்ணிடுவோம். நீ அந்த லைனுக்கு டியூன் பண்ணு அப்படிங்கிறாரு. நான் வந்து முத்துக்குமார் அண்ணா வந்து எனக்கு அன்னியனில் பழக்கம். ஐ சாங் ஃபார் அன்னியன் அண்ட் தென் அப்போதுலேருந்து அவர் ஃப்ரெண்டு. நான் சொல்கிறேன் இந்த ஆள் எதுக்கு எழுதுனாரு. நான் கஷ்டப்பட்டு ஒரு டியூனை ஓகே பண்ணியிருக்கேன். இவர் இப்படி எழுதி பண்ணியிருக்காரு என்ன ஆக போதோரு புலம்புறேன். முத்துக்குமார் கால்ஸ் மீ இந்த மாதிரி டியூன் எழுதி நான் இப்போ தானே ஒரு டியூன் ஓகே பண்ணேன். நீங்கள் திருப்பி எழுதுனீங்கன்னா அதுக்கு நான் திருப்பி பண்ணோன்னா அது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காத எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்றேன். இல்லை நீ டியூன் பாடு நீ டியூன் பாடு அப்படின்னாரு. மேட்ச் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம் நீ நான் ஒன்று உன் டியூனுக்கு நான் அதை ஃபிட் பண்ண பார்க்குறேன் இல்லைனா நீ இதுக்கு இந்த டியூனை ஃபிட் பண்ண பாரு அப்படிங்கிறாரு. ஸோ தென் ஐ டோல்ட் ஹிம் தன்னானே நானே நான் தன்னானே நானே நானே தன்னானே நானே நான் நானே நன்னானே அப்படின்றேன். ஏய் மேட்ச் ஆகுதுரா மேட்ச் ஆகுதுரா இது அப்படிங்கிறாரு. இட் ஃபிட் டுகெதர் லைக் பர்ஃபெக்ட்லி அண்ட் த டிரெக்டர் வாஸ் ஓகே வித் இட். தட்ஸ் ஹவ் த டியூன் காட் ஓகே. வாவ். அண்ட் தட் டூ ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் அ டியூன் ஐம் டூயிங் அஸ் அ மியூசிக் டைரக்டர். ஹவு மச் ப்ரெஷர் இட் ஹவ் பீன் ஆன் மீ. ஐ வாஸ் லைக் ஐ தாட் ஐம் அவுட் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் யூ ஸ்போக் அ லாட் அபவுட் ரஹ்மான்ஸ் இது. இஸ் தேர் எனி composing style in you that you took from him and the our because our avaroda paadirkinga avaroda nariya work panirkinga plus his family yeah. Is there a something that yeah there is a setup epdina our programming setup first ready panuvar program pannittu and the song vandu compose panuvar he evolves around a composition through his programming so he creates tones then he starts apdiye or groove set panni or tune aarambippar in the style vandu since I was assisting him in so many films அந்த டோன் அந்த சவுண்டிங் த சவுண்டுக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே வந்து ஐ ஹாவ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மை மியூசிக். லைக் ஃபார் கேன் கிவ் அன் எக்ஸாம்பிள் லைக் ஹவு டு யூ ஸ்டார்ட் அ சாங் ஒரு சாங்கோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? தேர் வாஸ் தி சாங் கால் காதல் நெருப்பின் நடனம் என் வெயில். காதல் நெருப்பின் நடனம் அந்த சாங் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைன் வேவ் கிரியேட் பண்ணேன். லைக் வந்து ஒரு சின்ன சைனில் வந்து ஒரு ஒரு குரூ மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணி தென் ஐ கிரியேட்டட் ரிதம் இப்படி ஒரு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு
தென் ஐ ஸ்டார்டட் கம்போசிங். ஓகே, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கிளாசிக்கலோட கலந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூன் ரெடி பண்ணோம். இப்படி தான் அது ஓகே ஆச்சு. இது ஓகே ஆனதுக்கப்புறம் தென் ஐ தாட் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கே, ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கே, இதில் ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு கோரஸ் ஃப்ரேஸ் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் டுவர்ட்ஸ் த ஒன்ஸ் த சாங் வாஸ் ரெக்கார்டட் ஃபர்ஸ்ட்டு வேறு ஒரு சிங்கர் பாடினார், அவரது செட் ஆகலை. தென் வி கால் கார்த்திக் டு டூ தட் சாங். இஸ் லைக் இன் 2006. அதுக்கப்புறம் நிதீஷ் கோபாலன் ஒரு சிங்கர் இருந்தார், அவர் கொஞ்சம் அரபிக்லாம் பாடுவார். ஸோ அவரை கூப்பிட்டு தான் அந்த தென் ஐ கேம் அப் வித் திஸ் ஃப்ரேஸ் ஆஃப் அப்படி ஒன்று வரும். அது ஃபுல்லாக ஒரு த்ரீ பார்ட்ஸ் மாதிரி எடுத்தோம், ஒரு நார்மல் டோன், தென் அ ஃபிஃப்த், தென் ஒன் அனதர் ஆடட் நோட். ஸோ இட் பி லைக் ஃபோர் நோட்ஸ். ஸோ வி டிட் தட் சாங். யூ ஆர் அ வெரி சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர், பிக் ஃபிலிம்ஸ், பிக் ஸ்டார்ஸ், பிக் டைரக்டர்ஸ். பட் உங்கள் வென் யூ லுக் அட் யுவர் கரியர் அஸ் அன் ஆக்டர், யூ ஹேவன் ஹேட் தட் லெவல் ஆஃப் சக்ஸஸ். டூ யூ எவர் திங்க் தட் ஓகே வி கேவ் இட் அ ஷாட், நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், இட்ஸ் நாட் அந்த அளவுக்கு வரல, நம்ம மியூசிக்குக்கே போயிடலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கோம் இல்லை? என்னுடைய ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட்ஸ் ரைட்டராக பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு 20 crore கிராஸ் பண்ண ஒரு ஃபிலிமு, ஒரு 12 crore கிராஸ் பண்ண ஃபிலிமு, ஓப்பனிங் டே ஃபிகர் வந்து லைக் ஒரு ஃபிலிம் வந்து 3.25 crore ஃபர்ஸ்ட் டே கிராஸ், இன்றைக்கி கூட அந்த ஃபிகர் வந்து இஸ் லைக் அ வெரி பிக் ஃபிகர், 3.25, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நடுவில் என்னென்னா நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணதுனால ஐ குடன் டூ அ ஜானர் ஷிஃப்ட். நான் கம்போசராக இருந்தபோது ஐ யூஸ் டு ஓன்லி கிளாஸி ஃபிலிம்ஸ், புதுசாக என்ன வேணால் பண்ணுவேன். பட் ஆக்டராக இருக்கும்போது நான் சரி காமெடி ஃபிலிம்ஸில் ட்ராவல் ஆகலாம்னு நினைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு படங்கள் அப்படியே சரிக்கிடுச்சு. தென் ஐ சேஞ்ச் மை கியர் அண்ட் ஐ டிட் நாச்சியார் வித் பாலா சார், ஒரு பர்ஃபார்மராக ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிது. ஒரு ஆக்டராக ஒரு சின்ன சின்ன நாச்சியார் வந்து கான்ஷியஸ் டிசிஷனா? கான்ஷியஸ் டிசிஷனாக ஐ வாண்டட் டு டூ அ கிளாஸி ஃபிலிம் வித் அ கிளாஸி டிரெக்டர். பாலா சார் கால் மீ, ஐ நெவர் அப்ரோச்ட், திடீர்னு அமைஞ்சது, அவங்க கூப்பிட்டாங்க என்ன நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சர்வம் தாளமயம் ஹேப்பன். ஸோ அதுலேயும் வந்து அந்த கேரக்டர், அந்த டைனாமிக்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸு, அதெல்லாமே ஒர்க் பண்ணி திருப்பி வாட்ச்மேன் கூட ஒரு ஒரு ஆக்டராக வந்து ஒரு நல்ல நேம் எனக்கு கிடச்சிது. ஒரு ஒரு கண்ணை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லை ஒரு இமோஷன், பேசிக்காக என்னென்னா சிங்கர்ஸ்க்குள்ளே டெஃபினட்டாக வந்து ஒரு பர்ஃபார்மர் இருப்பாங்க, அது வந்து இட் இஸ் ட்ரூ. இங்கே இல்லை, நீங்கள் இன்றைக்கி நீங்கள் லேடி காகா நடிக்கிறாங்க, அவங்க வந்து இன்றைக்கி ஆஸ்கர் நாமினேட் ஆகியிருக்காங்க, அவங்க ஆஸ்கர் ஸ்டேஜில் பேசினதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆக்டராக ஐ ஃபீல் ஆஃப்டர் நாச்சியார் சர்வம் அண்ட் வாட்ச்மேன் ஐ டெஃபினட்டாக ஒரு ஸ்கோப் இருக்குது. இன்னொன்று, ஆர்டிஸ்ட்டாக நான் 9 படம் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் மியூசிக் டைரக்டராக 9 படம் பண்ணும்போது இதே நிலைமையில் தான் நான் இருந்தேன். டு டெல் யூ த ட்ரூத், நிறைய ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு. தென் ஒன்லி ஆயத்லூரன் கேம், தட் வாஸ் மை 12th ஃபிலிம். ஆயத்லூரன் சேஞ்ச் கியர் ஃபார் மீ. ஸோ ஃபஸ்ட்டு வெயில் ஒன்று கொடுத்துருச்சு, வெயிலுக்கு அப்புறம் ஒரு மேஜரான ஒரு சூப்பர் ஆல்பம்லாம் நான் எதுவும் பண்ணலை. ஹிட்டு தான், இப்போ க்ரீடமில் வந்து அக்கம் பக்கம் ஹிட்டு ஹிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் காலை குசேலன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தென் யூனோ லைக் என்ன சொன்னாங்கன்னா, என்ன இவர் இவர் வந்து ஒரு ஒரு மாடர்னான ஒரு 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 பழைய ஒரு மியூசிக் டைரக்டர் பேரை சொன்னாங்கன்னா வந்து சொல்ல விரும்பல, நான் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இவர் அப்படின்னாங்க. தென் ஒன்லி ஆயத்லூரன் ஹேப்பன், வந்து ஆயத்லூரன் வந்துச்சு, அது ஒன்று பண்ணுச்சு. ஆயத்லூரன் முடிஞ்சோடனே மதராஸ் பட்டினம் வந்துச்சு, அங்கடி தெரு வந்துச்சு. Then only my, என்ன சொல்கிறது, என்னோடய ஹோல் இமேஜ் சேஞ்ச் ஓவரே ஆச்சு கம்போசராக. அடுத்த லீக் அங்கேருந்து தான் போக முடிஞ்சது. ஸோ ஒன் க்வெஸ்சன், நீங்கள் வந்து மியூசிக் வந்து உள்ளேருந்து வருது, யூ நீட் டு பி இன் த, டு யூ ஃபீல் லைக் தட் அபவுட் ஆக்டிங் ஆல்சோ? 100%. அது நீங்கள் அந்த கதையில் அது இருக்கணும். இப்போ கதையில் இப்போ காத்து, காத்து வில் சி, நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த படம், நாச்சியார் பார்த்தீங்க, காத்து மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இயலாமையான ஒரு பையன், ரொம்ப இயலாமையில் இருக்கிற ஒரு பையன், திடீர்னு கல்யாண வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு இடத்துக்கு போகும்போது நீ வண்டியெலாம் யாராவது கிளம்புன்னு சொல்லிட்டு காசு இல்லாமல் அமுச்சு விட்ருவாங்க. வெறும் ஒரு ஜோல்னா பைய தூக்கிட்டு ஃபுல்லாக வந்து அந்த வெயிலில் வந்து சட்டையோடு நடந்து வந்துட்டுருப்பான். ஃபோன் அடிப்பாங்க அவனுக்கு, என்னடா மச்சான் காசு இல்லைடா, சரி நீ இந்த ஏரியா வரைக்கும் நடந்து வா, உன்னை நான் பிக் பண்ணுறேன்னுவான். அந்த இயலாமை, அவன் கூட பேசுறது, இது எல்லாமே வி ட்ரை டு டெலிவர் இன் இட். ஐ ஃபீல் ஐ எம் அன் இமோஷனல் பர்சன், லெட் இட் பி பர்ஃபார்மன்ஸ், லெட் இட் பி பாடுறதா இருக்கட்டும், இல்லைனா இதை தான் நான் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு ஒரு இட் இஸ் வாட் ஐ டெலிவர்னு நினைக்கிறேன் நான். இல்லை வை ஐ ஆஸ்க் இஸ் பிகாஸ் நீங்கள் கம்போஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஸ்டுடியோ, மேபி திஸ் ஒன் ஆர் டூ பீப்புள், த்ரீ பீப்புள் தேர், யூ ஆர் அலவுட் டு மேக் யூர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆல் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப். வேறஸ் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கிறது இட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ, தெர் இஸ் அ கேமரா, தெர் இஸ் யூ ஹாவ் டு பி ஸ்டாண்டிங் இன் அ பர்டிகுலர் பிளேஸ்
அந்த அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் ரிமெம்பர் பண்ணணும், ப்ளஸ் இமோஷனலாக நீங்கள் சீனில் என்ன பண்ணுங்கிறது, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஆக்சுவலி நாச்சியாரில் சர்வம் தலைமையில் ஐ கேன் நெவர் டேக் ப்ராம்ப்டிங். சர்வம் தலைமையம் வாஸ் அ லைவ் லைவ் சவுண்ட் ஃபிலிம். ஸோ தில் பி லாட் ஆஃப் சிங்கிள் ஷார்ட்ஸ், 4 minute ஷார்ட்ஸ், 5 minute ஷார்ட்ஸ், இட் வில் பி ஆன் யூ. ஸோ யூ வில் ஹாவ் டு இமோட். கடைசியாக அந்த குரு கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா இங்கே நாச்சியாரில் கடைசியாக அழுகும் போது பலசர் சொன்னாங்க, ஓகே இந்த இடம் எல்லாமே உனக்கு தான், இங்கே நீ வந்து அந்த ஃபஸ்ட் டைம் உனக்கு தெரிய போகுது, நீ அழணும், ஒரு நீ ரிஹர்ஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நான் பண்ணலை, நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன், என் மேக்ஸிமம் நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சரி ஓகேடா அப்படின்னாரு. தென் அங்கே ஷார்ட் வச்சுட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அந்த அழகிற ஷார்ட் ஃபுல்லாக எடுத்தார். அது ஃபஸ்ட் ஷார்ட்டே ஓகே பண்ணிட்டார். அதேமாதிரி நிறைய இடங்கள் பாலாசர் வந்து எப்படின்னா, அவங்க ரொம்ப பர்டிகுலர். யூனோ யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் பாலாசர், லைக் யூ யூ ஸோ மெனி பீப்புள் வுட் ஹவ் டோல்ட் யூ ஹவு ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல அவர் என்றைக்குமே வந்து ஹீஸ் இன் அ லீக், ஹீஸ் காட் இஸ் ஓன் லீக் ஆஃப் டேக்கிங் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அவர் மோஸ்ட்லி எல்லா டேக்குமே சிங்கிள் ஷார்ட்ஸ் ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் டைம் எடுத்துக்கல. ஆனால் எனக்கு ஐ ஃபீல் இமோஷனாக எது இருந்தாலும் ஐ கேன் கனெக்ட் அப்படின்னு ஐ ஹாவ் அ ஃபீலிங். ஆக்சுவலி சர்வம் தலைமயம் வந்து ஃபஸ்ட்டு ராஜீவ் சருக்கு வந்து அவங்க கேள்விப்பட்டாங்க, ஜிவி நிறைய ப்ராம்ப்ட் எடுப்பார், ஏன்னா கடவுளர் கம்குமார் வந்து ரொம்ப லெந்தி டயலாக்ஸ் இருக்கும், 2 பேஜ் 3 பேஜ் போகும், அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அப்போ ப்ராம்ப்ட் எடுத்தேன் நான். அதனால் அவர் வந்து எங்கேயோ கேள்விப்பட்டார், நீ வந்து ப்ராம்ப்ட் எடுப்பியாமே, நான் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணணும் ஒன்று அப்படின்னாரு. இல்லை சார் நான் ப்ராம்ப்ட் எடுப்பேன், ஆனால் நான் உங்கள் படம் லைஃப் சார்ந்தாலும் நான் ஐ கேன் டூ இட், இல்லை 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 நான் டெஸ்ட் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹி கால் மீ. அப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணி அந்த குடிக்கிற சீன் இருக்குல்ல, அப்பா கூட குடிச்சிட்டு பேசுகிற சீன், அங்கே அந்த திருப்பி வந்து குடிச்சிட்டு ஏ ஜான்சன் அப்படின்னு சொல்கிற அந்த சீன் இருக்கும், அது ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண வச்சார். அவர் வந்து அப்பாவாக நடித்து நான் பீட்டராக நடித்து வி ஹாவ் திஸ் டெஸ்ட் ஷூட், மேபி வி ஷுட் ரிலீஸ் இட் சம்டைம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே எங்கேயோ ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தி ஷார்ட் திஸ் ஹோல் திங். அப்புறம் நிறைய பேருக்கு அவர் காமிச்சார், நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து சர்வம் தலைமையமுக்கு வந்து அவர் என்னை கன்ஃபார்ம் பண்ணார். அண்ட் மியூசிக் டைரக்டராக 75 படம் இருக்கிற ஒரு கம்போசர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டாக 9 படம் பண்ண ஆக்டர்கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க. No, I get that. I just wanted to know உங்களுக்கு அந்த அந்த மியூசிக் டைரக்டர் அந்த அந்த இருந்த அந்த இமோஷன் உங்களுக்கு ஆக்டிங் போது இருக்கா? டெஃபினட்டா. That's why you're here. எனக்கு there is one, okay, I'll tell you, there is one scene where ரன்வீர் சன் ஏதில் ஹே முஷ்கில் கடைசியில் இருக்கும், அவர் அந்த சாங்கை வெறும்னே பாடிட்டு ஒரு இமோட் பண்ண ஆரம்பிப்பார். ஐ எம் மோர் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் அ கை, ஐ கேன் டூ ஐ எம் மோர் ஆஃப் அன் இமோஷனல் person who can get those emotions on screen. Maybe adukana scripts varumbodhu adu innum ungalku solid ah theriyum. What made you get into acting? Murugadas sir avanga dhaan thirirna oru enoda taandavam nu oru padam na panna 25th film, adule vandu enoda posters full adichirundanga. Appo vandu Fox wanted to produce a musical film with Murugadas sir, oru script select panni அந்த மியூசிக்கல் ஃபிலிமுக்கு என்ன நடிக்க கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னே சார் கேட்குறீங்க அப்படின்னு, இல்லை உனக்கு கரெக்டாக இருக்கும், இது வந்து உனக்கு சூட் ஆகும், இது ஒரு மியூசிஷியன் ரோல், நீ பண்ணு அப்படி சொன்னாங்க. அப்போது நான் வந்து ஹெசிடண்ட்டாக ஒத்துக்கிட்டேன். அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக படங்கள் ஃபுல்லாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது உடனே டார்லிங் பெரிய ஹிட் ஆச்சு, இமீடியட்டாக ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் த்ரிஷானந்தரா பெரிய ஹிட் ஆச்சு, பெரிய க்ராசிங் கொடுத்துச்சு. ஸோ அங்கேருந்து ஐ ஸ்டார்ட் ஃபிலிம்ஸ் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவருக்கு நடிக்கவே வராது அப்படி சொன்னாங்க நிறைய பேர், இவர் நடிக்க வராது, இவர் நடிக்க தேவையில்லை, அவருக்கு அது வெட் செட் ஆகலாம். அதை வந்து நாச்சியாரில் பாலாசர் உடச்சி கொடுத்தாங்க, அப்படியே உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்வம் தாளமயம் வந்து ஃபுல் லைஃப் சவுண்ட் அப்படி ஒரு படம் பண்ணி அதில் ஒன்று பண்ணாங்க. மியூசிஷியனாக இருந்ததுனால என்னால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஐ குட் பர்ஃபார்ம். வாட்ச்மேன்லையும் ஐ ரியலி லைக் மை பர்ஃபார்மன்ஸ், வாட் ஹியர் வி ஹட் அரைவ்ட் அவுட் ஆஃப் தட் கேரக்டர், அவனுடைய அந்த ஒரு சின்ன மாட்டிக்கிற விஷயம், அந்த பதட்டம், அந்த கண்ணில் கண்ணில் வி குட் பிளே அ லாட் ஆஃப் திங்ஸ், அந்த அந்த பதட்டமும் அந்த இமோஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணோம். டு யூ திங்க் தட் மியூசிக்கலாக நீங்கள் வந்து யூட பிகம் அ பிகர் கம்போசர் இஃப் யூ ஹட் நாட் பீன் இந்த ஆக்டிங்க்கு போகாமல் இருந்திருந்தா? அப்படி இல்லை சார், ஏதாவது பெரிய படங்கள் கைவிட்டு போயிருக்கா? அப்படிலாம் எதுவுமே போகல, போனது எல்லாமே கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். எனக்கு மியூசிக்காக ஆக்சுவலி பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்ணணும், பெரிய ஹீரோ படம் பண்ணலாம் எனக்கு ஆசையே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இத்தனை வருஷம் நீ இருந்த ஒரு 5 பாட்டு உருப்படியாக சொல்லு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி சொல்ல இல்லை, நான் சொல்றது அந்த ஆஸ்பெக்டில் சொல்ல, நான் சொல்றது ஃபைனலாக நீ திருப்பி உன் கெரியரை பார்க்கும்போது ஒரு 5 பாட்டு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா? இதுதான் நானும் நினைச்சேன். நான் வந்து என் மியூசிக் கெரியரை முடிக்கும்போது ஒரு 50 பாட்டு என் பேர் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு தான் நிற்கும். இந்த டைமோ இந்த சக்ஸஸோ இது எதுவுமே நிற்காது. ஐ வாண்ட் டூ அ ஃபிலிம் லைக் பத்மாவத் சார் மியூசிக்கலி. எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு ஒரு அந்த பத்மாவத் மாதிரி ஒரு 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 மியூசிக்கல் எடுத்தால் நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன், ஹவுட் ஐ ஹவ் ட்ரீட்டட் பத்மாவத், இல்லை ஒரு பாகுபலி எடுத்தாக நான் எப்படி ஒரு பாகுபலியை ட்ரீட் பண்ணியிருப்பேன், இல்லைனா ஒரு ஒரு விண்டேஜ் ஓகே ஒரு காவிய தலைவன்
காவியா தலைவன் மாதிரி ஒரு ஃபிலிம். ஐ வாண்ட் டு டூ மியூசிக் இன் இன் அதர் ஸ்பேஸ். இப்போ தலைவின்னு ஒரு படம் பண்ணுறேன், இட்ஸ் அ ஜெயலலிதாஸ் பயோபிக். ஐ எம் கோன் கிரியேட் ரீக்ரியேட் தட் ரெட்ரோ மூமெண்ட்ஸ் அகெயின் இன் மியூசிக். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் தட். ஐ எம் டேம் எக்ஸைட்டட் அபவுட் தட். ஐ ஃபீல் மியூசிக்லி the setup and the situations have to inspire me. It's not about just doing films. Neenga or naal padam panniyum use kadaiyadhu musical, there should be some. Ipa kaka motel I had a chance to do something. So when that happens, we can do something nice in music. Like for Sudha's film, I've got some different approach for it. Even Asuran, you know, they've come to me. I have an approach for the geography. So let me ask you this question about the previous generation. Ipa MSV era eduthukenga, Ilaraja era eduthukenga. அவங்க வந்து எத்தனையோ குப்பை படங்களுக்கு தே கிவன் கிரேட் சாங்ஸ். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது தட்ஸ் நாட் கம் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப், இட்ஸ் நாட் கம் ஃப்ரம் த டைரக்டர், இட்ஸ் கம் ஃப்ரம் சம்வேர். அவங்களாம் வந்து யூனோ நான் தான் பண்ணோம் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ராஜா சார் ஒரு நார்மல் ஃபிலிம் எடுத்துக்கோங்க, அங்கேருந்து இப்போ ஒரு தளபதி எடுத்துக்கோங்க. There will be major, I am a more fan of Thalapathy's album. Because there's a difference in quality. There is so much of difference. When he does a... இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலர்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணும்போது தென்றல் வந்து தீண்டும்னு ஒன்று பண்ணுறது. அந்த கான்செப்ட் வேணும், ஓகே சம்படி இஸ் பிளைண்ட். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன், யா தெர் இஸ் அ கேர்ள் ஹூஸ் பிளைண்ட் பட் யூ கான் டாக் அபவுட் கலர்ஸ், ஹவ் ஷி சீன் கலர். ஸோ அது ஒரு பாட்டு இருக்கிறார், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமும் மனசில். அந்த கான்செப்ட் இருந்தால் தான் அந்த அந்த அதில் ஒரு கதை வரும், அந்த கதையில் அப்போ தான் ஒரு பாட்டு வரும். நீங்கள் பத்மாவத் மென்ஷன் பண்ணிங்க ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், வென் யூ ஆர் ஆஸ்ட் எந்த டைரக்டரோட யூ வாண்ட் டு வர்க், யூ மென்ஷன் சஞ்சய் லீலா கன்சாலிஸ். இது இப்போ இல்லை, நான் ஈவன் பிஃபோர் ராம் லீலா எப்பயோ நீங்கள் பண்ணிருந்தேன், ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பேக். ஐ வுட் லவ் டு வர்க் வித் சம்படி லைக் சஞ்சய் லீலா கன்சாலி. அண்ட் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இஸ், அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ராக் பேஸ்ட் மியூசிக் கொண்டு வரார். தட் இஸ் ஹீ இஸ் லைக் அண்ட் இஸ் வெரி ஃபோக் ட்ரெடிஷ்னல் kind of music. Are you this thing with those forms and the 100% ipo vandu ipo darbari kannada la da vandu na pookal pookum tharanam pandren all or chinna janyam irukum or periya nee or periya or chinna nee mari mari varum but irundalum adu adu or thani setup la. I would love to do songs like that. Or 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 enna solra or gulam ali mari or song treat pannalam illa or nusrat style la or song treat pannalam. அது மாதிரி ஐ ஹவ் லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ். இல்லைனா ஃபோக்கை இப்போது லைக் ஆடுகளம் யாத்தே ஆரம்பிக்கும் போதே ஃபோக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம். ஒரு இன்டர்நேஷனல் கிட்டார்ஸ்குள்ளே தேர் வாஸ் ஆஃப்ரிக்கன் மரிம்பாஸ் அண்ட் கலிம்பாஸ் இன் சைட் தட் சாங் பட் தேர் இஸ் அ ஃபோக் யாத்தே யாத்தேன்னு சாங் போகுது. ஸோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இந்த யூ சார் தர்பாரி கன்னடா லைட். ஸோ ஐ ஆல்வேஸ் டூ திஸ் க்வெஸ்சன் ஹஸ் பீன் ஆன் ஃபார் செவரல் டைம்ஸ். இது வந்து ஒரு பாட்டோட ராகம் வந்து அது பிளான் பண்ணி பண்ணதா இல்லை அது அதோட டியூன் ஆரம்பித்து அந்த ராகத்தை செட் பண்ணதா. ஸோ லைக் டிட் யூ சே ஐ எம் கோயிங் டு செட் த சாங் இன் தர்பாரி கன்னடா, இல்லை நீங்கள் அந்த ஃபஸ்ட் லைன் ஒரு செட் பண்ணும்போது? ஓகே, ராகா வந்து நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுது. அந்த சாங் நான் அப்படி பண்ணலை பட் தெர் இஸ் அ சாங் கால்டு ஆறு வீரே இன் தட் ஃபிலிம். ஐ வாண்ட் டு டூ இட் இன் சாரு கேசி. ஐ டிசைடட் சாரு கேசியில் நான் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணி தான் சில ராக்ஸ்லாம் இருக்கு ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இப்போ இந்த மாக்கேலரான ஒரு சாங் இருக்கு சர்வம் தலைமை, இட்ஸ் லைக் அ ஃபேமஸ் பொம்மை ஜெயஸ்ரீ ரெண்டிஷன் இஸ் தேர் அண்ட் மாக்கேலரா விசாரமோ மதுகண்டரே ராமஜந்திரா. தட் சாங் வந்து இட்ஸ் அண்ட் ரவிச்சந்திரிகா. ஐ வாண்ட் டு டூ அ சாங், ஓகே ரவிச்சந்திரிகால் நம்ம ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டியூன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ மைட் யூஸ் இட் இன் தலைவி. சம்டைம்ஸ் வி ஃபிக்ஸ் இட் அப், ஓகே இது வந்து நம்ம இந்த ராகில் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுவோம். ரேண்டமாக பண்ணி வச்சுருவோம். பண்ணி வச்சதுக்கப்புறம் வி மைட் யூஸ் இட் அப் இன் அ சுச்சுவேஷன். தேர் வாஸ் திஸ் ட்ராக், ஓகே நான் வந்து பண்ணி வச்சிருந்தேன் சுபபந்துராலியில் வந்து பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி வச்சிருந்தேன். அதை வந்து நான் பாலாசருக்கு யூஸ் பண்ணேன். ஆனால் அதை நான் ஃபஸ்ட்டு லவ் ட்ராக்காக கம்போஸ் பண்ணியிருந்தேன். லைக் ஏதேதோ நானே உன்னே என்னன்பே உன்னானா தானா நானா. லவ்வா பண்ணணும், என்ன சொல்கிறது, ஒரு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும். ராஜா சார் வந்து சில சாங்ஸ் வந்து ரோஜா வைத்தாலும் ஈவன் அந்த புத்தம் அந்த மாதிரி ஒரு லவ்வாக சுப மந்திராளி ட்ரீட் பண்ணலான்னு நினச்சேன். தென் இந்த டியூன் இருந்துச்சு பட் ஐ கேவ் இட் ஆஃப் டு அ சேட் சுச்சுவேஷன். யாத்தே காலக்கூத்தே. இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய ரிவ்யூவில் அந்த லாஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ண ஆடியோ பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஐ ரியலி லைக் இட் அந்த டைமில் ஐ ரெட் இட்.
அந்த இந்த சாங்லேருந்து எடுத்துருப்போம் நாங்கள் ஒரு பழைய விண்டேஜ் ஃபிலிம்லேருந்து எடுத்திருப்போம். நான் சொல்லியிருந்தேன் யூ ஆர் ரிட்டன் அன் யூ ஓகே பை த எண்ட் ஆஃப் பரதேசி the last there will be a cry oh right right, right what okay. is that song we had used one song it is idu idu it's that Tyagaraja thing it's yeah yeah okay, yeah okay, yeah okay ninga adha patti eludhinga like wow this guy has noticed this and he's written it but it's a very famous song it is Tyagaraja is very famous anyway I'll come back so yeah. are you a zen person about success and failure illa does it still you know like அது சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தமும் சந்தோஷமும் கொடுக்கும் அது டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் காதுக்கு வரும்ல இப்போ இப்போ பீப்புள் டாக் வாட் கம்ஸ் டு இயர்ஸ் அந்த மொமெண்ட்டில் ஒரு சின்ன இது கொடுக்கும் பட் அது நம்ம இந்த 12 இயர்ஸ் பாஸ் பண்ணதுனால இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் டு மீ எனிமோ ஸோ சப்போஸிங் நீங்கள் நடித்த ஒரு படம் நல்லா போகலை வர்சஸ் நீங்கள் கம்போஸ் பண்ண ஒரு படம் நல்லா போகலை இஸ் விச் வுட் ஹர்ட் மோர் ரெண்டுமே ஈக்குவலாக ஹர்ட் ஆகுமா அந்த காம்போசிஷன் உண்மையாகவே நல்ல காம்போசிஷன்ஸ் இருந்து அந்த படம் நல்லா போடலாம் ஐ ஃபீல் வெரி பேட் ஓகே லைக் ஆயத்தலூர் வந்து இன்றைக்கி பயங்கரமாக கொண்டாடுறாங்க பட் ஐ தாட் தட் இஸ் மை பெஸ்ட் எவர் ஒர்க் இன் மியூசிக் ஐ டென்ட் கெட் தி அக்ளைம் அந்த டைமில் இருந்து நிறைய சாங்ஸ் ஆஃப் வெரி இது இட் ஹேஸ் ரீச்ட் பட் நாட் ஹவு இட் ஷுட் ஹவ் பீன் செலிப்ரேட்டட் சி லைக் வென் வென் அ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் நான் ஒரு மியூசிக் பண்ணேன் இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் ஆஃப் அ ஸ்டேஜிங் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சவுண்டிங் ஒரு ஒரு அர்மேனியன் துதுக்ஸ் யூஸ் பண்ணி யாருமே அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு ஆடியோ ட்ராக் பண்ணது கிடையாது அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு அவார்ட் கூட கிடைக்கல அந்த மாதிரி சொல்லுங்கள் ஒரு அக்ளைம் இல்லை ஆனால் வேற ஒரு சவுத் ஃபோக் ஆடுக்கலமுக்கு வந்து எவ்ரி அவார்ட் கேம் டு மீ அது நம்ம நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல பட் ஆனால் ஆயத்தலூரன் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னுடைய பர்சனல் ஃபேவரெட்டில் ஆயத்தலூரனை வந்து அந்த இடத்த எடுக்க முடியாதுல்ல ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் இப்போ வந்து எம்எஸ்வி இளையராஜா ஏஆர் ரஹ்மான் இந்த ஹீராஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு மியூசிக் டைரக்டர்னா அது யார் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரெசன்ட் கம்போசர் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி அமித் திரிவேதி ரொம்ப பிடிக்கும் அவருடைய தேவ்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது த வே ஹி ட்ரீட்டட் இட் இட் வாஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஃபார் மீ த வே தி ட்ரீட்டட் ஆடியோ அண்ட் தி ட்ரீட்டட் சாங்ஸ் இன் அ வெரி சர்காஸ்டிக் வே தட் வாஸ் அமேசிங் ஃபார் மீ அண்ட் ஹிஸ் கை போச்சு வாஸ் டூ குட் ஃபார் மீ and then his and Arjun Kapoor introduction film what was that sir and that Ishq Zade Ishq Zade and his Coke Studio series I really liked it and avaroda avaru enoda nanbar da naanga vandha na ugly work panumbodhu avaroda studio la da naan poi record panna I really like the way he treats music that was another perspective to the way he treats music I really liked what he did so I'm going to ask you about a few directors that you worked with avanga eppadi ungalku instructions kodupanga their style of working with you I'm only going to ask ungalaoda nareya padangal panna let's start with vasanthabalan sir enak epdina or teacher mari first film kuduttaanga avanga already or padam pannitaanga athana varsha shankar sir assistant ana na ippo avargitta pesumbodhu enak andha or chinna or chinna fear irukku adhu yenne therilla I feel he is like one my class teacher but I feel emotions vandu tamil cinema la eduthu varadhukku romba sila peru dhaan irukanga innikku vandu nareya padangal la vandu emotions illa அது இப்போ அது ஒரு ஸ்டைலாகவே ஆயிடுச்சு பட் சில டிரெக்டர்ஸ்லாம் லைக் இமோஷன்ஸ் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சினிமாவில் மணி சார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பரத்ராஜா சார் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சேரன் சார் நிறைய இமோஷன்ஸ் அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க சினிமாலன் சார்கிட்ட ஒரு செம இமோஷன்ஸ் இருக்குது அந்த ஜோன் ஆஃப் சாங்ஸ் வந்து எனக்கு சூப்பராக கொடுத்தார் உருகுதே மருகுதே உன் பேரே சொல்லும் போதே கதைகளை பேசும் விழியருகே ஐ லவ் த வே ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் லிரிக்ஸ் லைக் தெர் இஸ் திஸ் லிரிக் ஓகே அவர்கிட்ட எப்பவுமே லிரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருமா இல்லை இல்லை டியூனுக்கு தான் லிரிக் எடுப்பார் ஆனால் லிரிக்ஸ் அப்படி செலக்ட் பண்ணுவார் லைக் கோயிலினுள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா உன்முகம் காணும் ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடி அல்லவா ஸோ தட் வாஸ் லைக் அமேசிங் யூனோ த வே ஹி செலக்ட்ஸ் லிரிக்ஸ் அண்ட் த இமோஷன்ஸ் வாட் ஹி பிரிங்ஸ் இன் டு அ சிச்சுவேஷன் ஆஃப் அ சாங் ஸோ தெர் இஸ் அ சாங் இன் ஜெயில் ஓகே இட் இஸ் கால்ட் காத்தோடு காத்தானே ஜெயில் நீங்கள் இப்போ பண்ணுற இப்போ பண்ணுற படம் வி ஒர்க் டுகெதர் அகெயின் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஒர்க் வித் ஹிம் தனுஷ் பாடியிருக்கார் தனுஷும் அதித்தி ராவ் ஹைதரியும் டியூட் பாடியிருக்காங்க அந்த சாங் ஸோ ஐ வில் பி லைக் அ வெரி பியூட்டிஃபுல் சாங் டு கம் அப் ஐ மீன் இந்த கமிங் டேஸ் ஃப்ரம் மை மியூசிக் வெற்றிமாறன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்தார் இன்றைக்கும் எங்கே நான் போனாலும் பைக்கில் எவனால் ஹார்ன் வச்சுருந்தானா I will hear like, hey, okay, yeah, wow.
It's like 2007, I did that score, man, and I can hear it on bikes. That's so cool. Background score-க்கு வந்து ஒரு ஒரு வடிவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஜோன் வந்து வெற்றிமாறன் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டது. இப்போ வசந்தபாலனோட ஸ்கோர் வந்து இப்போ ஜெயிலில் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு மஜீத் மஜீதி மாதிரி வி ட்ரீட்டட் த ஸ்கோர். ஸோ இது லைக் ரேண்டம் ஃபில்ஸ் ஆஃப் ஒரு ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு 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 அவுதாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இமோஷன்ஸை கன்வே பண்ணி ஒரு சின்ன ட்ரோன் வச்சு அந்த மாதிரி ஐவ் ட்ரீட்டட் வித் வசந்தபாலன். இவர்கிட்ட எப்படின்னா அந்த ஆக்ஷன் ஜோன் இல்லை ஸ்பேஸ் ஃபார் ஃபார் அன் ஆக்ஷன் மூட், ஸோ யூ மூவ் இன் டு சம்திங், த ஸ்கோர் இவால்வ்ஸ் அரவுண்ட் தி ஃப்ரேம்ஸ். ஸோ இது வந்து வெற்றிமாறனோட ஸ்கோரில் வந்து வி லைக் க்ரோன் டுகெதர் ஃபைண்டிங் சம்திங் லைக் தட். அண்ட் தி சாங்ஸ், ஹிஸ் சாங்ஸ் லைக் ரியலி கமர்ஷியல். அவர் எல்லாமே வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ராஜா சாருடைய சாங்லேருந்து அவர் இன்ஸ்பயர் பண்ணுவார். ஏல் விஜய், நீங்கள் என்ன சாங் கொடுத்தாலும் செமையாக ஷூட் பண்ணுவார். இப்போ பூக்கல் பூக்கும் தருணம் வந்து ஐ ஃபோர்ஸ்ட் இன் தட் சுச்சுவேஷன், ஆக்சுவலி தெர் வாஸ் நோ சுச்சுவேஷன் ஃபார் பூக்கல் பூக்கும் தருணம். ஸோ அந்த சாங் வந்து நான் அந்த அவர் சொன்ன கதையிலேருந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டேன். ஏ இதுக்கு சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை இல்லை நீ வச்சுக்கோ இது நீ பண்ணு அப்படின்னே, தென் ஹீ கிரியேட் அந்த சுச்சுவேஷன். ஸோ ஒரு சாங்கை வந்து ஹில் பிரிங்ஸ் டு லைஃப் இன் இஸ் விஜுவல்ஸ். ஐ லவ் த வே ஹி ஷாட் பூக்கல் பூக்கும். அக்கம் பக்கம் அந்த டைமில் அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணார். ஐ லவ் தட் சாங். யா, த வே ஆண்டனி ஹேட் எடிட்டட் சாங், இட் வாஸ் சூப்பர்ப் தட் டைம். அண்ட் அந்த சைவம் சாங் வந்து எனக்கு வந்து ஒரு மால்குடி டேஸ் மாதிரி ஒரு ஆல்பம் ட்ரீட் பண்ணணுன்னு ஆசை. ஒரு என்ன சொல்கிறது, அந்த 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 ஸ்டோரி, த கைண்ட் ஆஃப் த நரேஷன் மால்குடி டேஸ் இருக்கும்போது அது ஒரு ஆடியோவாக ட்ரீட் பண்ணால் எப்படி பண்ணுவோம். ஸோ சைவம் வந்து நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவனோட ட்ரீட்டட் லைக் தட். ஸோ தென் அந்த சாங் அவங்க நேஷனல் அவார்டு வாங்கினாங்க உத்ரா. அந்த சாங் வந்து ஒரு கிளாசிக்கல் சாங். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் கிடச்சிது எனக்கு விஜயோடைய ஃபிலிம்ஸில். செல்வராகவன், செல்வா எப்படின்னா ஹீ இஸ் லைக் ட்ரான்ஸ். We get mad when we work on music. இந்த எல்லா டைரக்டர்ஸ் ஓடியும், சாரி டு இன்டரப்ட், பட் இந்த எல்லா டைரக்டர்ஸ் ஓடியும் நீங்கள் உட்காந்தே கம்போஸ் பண்ணுவீங்களா இல்லை கம்போஸ் பண்ணிட்டு காமிப்பீங்களா? இந்த நாலு பேர் உட்காந்து தான் பண்ணுவோம். பட் விஜய்கிட்ட வந்து நான் பண்ணிட்டு காமிக்கலாம். அவர் வந்து திடீர்னு டியூன் ரேண்டமாக பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஹீ இஸ் வெரி என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்டிவ். அண்ட் ஹீ வில் பி ரெடி டு டேக் அப் சம்திங் நியூ கிவன் டு ஹிம். ஸோ இப்போ பட் செல்வராகவன்னா யுவர் செல்வா, ஹீ வில் ஹாவ் டு பி தேர். அண்ட் தென் ஹீ வில் எப்படி சொல்கிறது, அவர் எழுதுவார். He is a superb writer, lyric writer. He is fantastic. So, இப்போ நான் ஒரு டியூன் சொல்கிறேன். ஓகே, ஹில் பி லைக், நான் சொன்னதும் மேடம் வந்துச்சா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஹீ இஸ் லைக் தட். ஸோ வி பிகம் மேட் டுகெதர். வி வில் பி லைக் ரேண்டம்லி வி சர்ச் அண்ட் வி ட்ராவல் அண்ட் வீல் ஃபைண்ட் அவுட் வில் கம் வில் எண்ட் அப் வித் சம்திங் நியூ. அந்த ட்ரிப்பில் என்ன வரேன்னு எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. பட் ஹீ லைக்ஸ் தட். இட்ஸ் லைக் பிளைண்ட் ஃபோல்ட் மேன். அண்ட் த வே ஹீ எக்ஸ்ட்ராக்டட் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், the king arrives, or the way we got the score for Ayathilurvan was completely mind blowing. And Mayakamanna, the score which we were able to deliver, like inni varaikku and the music vandu, I think it's one of my best. Na rendu padam da panna, rendume enudaiya classic albums like Ayathilurvan and Mayakamanna. Atli or new wave oda he came, like the energy he delivered was like really nice. So naanga vandu oru okay oru Bollywood ish album treat pannalam, ஒரு வேக்கப் செட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு ஒரு சுத் தேசி ரொமான்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம் இந்த ஆல்பமை, அப்படி சொல்லி தான் வி ஸ்டார்டட் ராஜாராணி. ஸோ அந்த த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சாங்ஸ் வி டெலிவர்ட், யூனோ லைக் இட் வாஸ் வெரி வெரி ஃப்ரெஷ். த ஒரு ஆக்கப்பெல்லாம் வச்சு சாங் பண்ணலான்னு டிசைட் பண்ணி வி யூஸ்டு ஃபுல் வாய்ஸஸ் வச்சு தான் அந்த ஹே பே பே ஏன் ஹார்ட்டை விட்டு வி டெலிவர்ட் லைக் தட். ஸோ ஐ கேம் அப் வித் தி ஐடியா ஆஃப் ஆக்கப்பெல்லாம். Then he wanted 3 changeovers in the song. Then he wanted a gana inside the song. So, yeah, papa, ade, it becomes like a gana. And there was, length kaga nang cut pannu, there was a symphony inside. Okay. It was a whole symphony bit we did. We couldn't use it because of length, we had to take it out. Anurag Kashyap. Anurag is like mad again, mad stuff we did. And the madness of Selvaraghavan ko madness of அனுராக் என்ன வித்தியாசம்? டிஃப்ரெண்ட் மேட், போத் ஆஃப் தம் லைக் டிஃப்ரெண்ட் மேட். சார் அனுராக் எப்படின்னா திடீர்னு பாம்பே கூப்பிடுவார், ஃபுல் கோட் சூட் போட்டு இருப்பார், ஒரு ஷேர் ஆட்டோ பிடிப்பார், வா ஏறு ஏற்றிட்டு கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போனால் ஏதாவது ஒரு பஜ்ஜி கடை இருக்கும், அங்கே உட்காந்து சாப்பிடுவேன், சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு கொடுப்பாரு.
So he's like nomadic and he's really mad. He's I'm score okay now vasaipur paathuten first celebration of life paathirundha avaru enakku vandu commit pannara appo commit pannala namm oru padam work pannalaan solltaaru na vanduten oru varsham aachu seri indhal marandutan kodukave poradilla nammala koopida maata appdi nenchu na uttuten appo thirinu onnor bombay number la undu varudhu call hello hi this is anurag anurag yeah devdi anurag kashyap sir yeah bro tell me adina no I told you no remember I just finished this film will you be able to do the score for us then he flew me down there avarkitta pona appadi paathu paaru engengeyo selective ah saapadu la vaangi kudupaar but ana samaya irukum then we saw the film and then score vandu I really like the way he shot Gangs of Vasaipur so the period nradanal there was something very inspiring and chinna vayasula indha history romba pidikku enakku adanal whenever there is like a time frame or there is some different setup I get so excited that is adu enakku or inspiration irukum or visual ah enakku or inspiration ah irukum so na nenacha okay idu vandu or godfather mari treat pannuva indha film so 70s 80s indra modu or or full live trumpet and then with a nice gangster score it should be epic we'll make this film epic apdi decide panni na pannen then 90s and the 80s end la vandu ivaru nawazuddin vara vara it will change into guitars like live rock guitars and the rock guitar zone kulla the same score will just convert into that so that was very exciting for me work panitom score alla panniyaachu oru naal call varudhu okay jeevi I have some corrections I'm flying down tomorrow night abingara then he flies down varara okay let's do the corrections abingara na bayama the corrections solla poraaru nancha in the end irukla idudaiya fade out vandu inge varanum it was one fade out appra inge vandu inda music inge stop aayidnum inge vandu avladha correction is that it amma avladha idha neenga phone liye sollirukkalave nengire but what I really liked about him is like when he gives you music and the department la he will give you like 100 he will believe you 100% and the trust illama irukka matar adhaala he'll say unnoda space idu da but enakku theva inge music end avanum adu kuda na vandu solittu ponu nenikiren avlo respectfully vandu he was there appo flight ik time aichu ange studio le paduthittu appo early morning kelambi ponar so it was like so much of fun working with him I began by asking jeevi prakash 10 varshathukku appo irukka vendi edathula irukkeengla nenacha edathula irukkeengla 10 years from now or interview mari kekkrena இது வந்து எனக்கு ஒரு நாவல் ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட் மாதிரி இருக்கு யூ ஸ்டார்ட் வித் ஒன் ஃபார்மேட் அண்ட் யூ எண்ட் வித் தட் இட்ஸ் கேஸ் மீ மேன் சொல்லுங்க 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ சத்தியமா தெரியல நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியல பட் என்னன்னா ஐ ஃபீல் ஐம் கோன் கம் வித் லாட் ஆஃப் சிங்கிள்ஸ் ஆக்சுவலி ஐம் ஒர்க்கிங் ஆன் மை ஆல்பம் பர்சனலாக ஐம் ஒர்க்கிங் நான் ஃபிலிம் ஆல்பம் ஸோ அது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் லெட்ஸி நான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல பண்ணிட்டு தான் சொல்லணும் ஏன்னா சொல்லிட்டு நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கலாய்ப்பாங்க I'll ask you in the next interview yeah sure thank you so much it was lovely bro and it was superb and I'm like a fan of your writing I'm a fan of your music so thank you so much for coming to Film Companion South all the best thank you hi this is GV Prakash subscribe to Film Companion South